வணக்கம் நண்பர்களே, டாடா கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்த வந்து திரும்ப வந்து மாருதி வந்து பறிச்சுட்டாங்க. திரும்பவும் வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து ஜென்ரலாக டாப் 10 விற்பனையான கார்கள்னு பார்க்குறப்ப மாருதி கார்கள் தான் அதிகமாக வந்து விற்பனை ஆகிருக்கும். பட் அதுவே எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப மாருதி கார்கள் வந்து கம்மிங்கிறப்ப ரெண்டு கார்கள் மட்டும்தான் அந்த டாப் 10க்குள்ளே வந்து வரும். டாடா நெக்ஸான் தொடர்ந்து வந்து முதலிடத்துலேயே வந்து இருந்துச்சு. இப்போ அந்த முதலிடத்த பிரெஸா கார் வந்து பறிச்சிருக்கு. 2023 பிப்ரவரியில் அதிக விற்பனையான எஸ்யூவின்னு பார்க்குறப்ப பிரெஸா காருக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடச்சி 15,787 கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க மாருதி. இன்னொரு புறம் நெக்ஸான் வந்து ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நெக்ஸான் வந்து 13,914 கார்கள் மட்டும்தான் வந்து விற்பனையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 கார்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து நெக்ஸான் வந்து விற்பனை ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த டாப் 10க்குள்ளே வந்து மாருதி கார்கள்னு பார்க்குறப்ப பிரெஸா முதலிடம், இன்னொரு புறம் வந்து கிராண்ட் விட்டாரா வந்து 7வது இடத்துல வந்து இருக்கு. அடுத்து டாடா கார்கள்னு பார்க்குறப்ப ரெண்டாவது இடத்துல நெக்ஸானு, மூணாவது இடத்துல வந்து பஞ்ச் கார் வந்து இருக்கு. ஹூண்டாய் கார்னு பார்க்குறப்ப நாலாவது இடத்துல வந்து கிரெட்டா இருக்கு. அஞ்சாவது இடத்துல வந்து வென்யூ வந்து இருக்கு. கியா கார்கள்னு பார்த்தோன்னா ஆறாவது இடத்துல வந்து கியா சோனட் வந்திருக்கு. எட்டாவது இடத்துல வந்து செல்டோஸ் வந்திருக்கு. கடைசி ரெண்டு இடம் 9, 10வது இடம் வந்து மகேந்திராவுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸ்கார்பியோ வந்து 9வது இடத்துலையும், மகேந்திரா தார் கார் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துலையும் வந்து இருக்குது. நன்றி.